ப்ரைஸ் த லோர்ட், ஹாலலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். கர்த்தருடைய அதி பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். பிரியமானவர்களே, இன்று 2022 நம்ம டிசம்பர் மாதம் 11 தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் தந்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா? கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், சோத்திரம். நேற்று முழுவதாக கர்த்தர் நம்மளை பாதுகாத்ததே, நினைத்த கரங்களை தூக்கி கர்த்தருக்கு முன்பாக நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரம். நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறாண்டவரே, நன்றி செலுத்துகிறப்பா. ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திரப்பா. நேற்று ராத்திரியில் எங்களுக்கு நல்ல தூக்கத்தை தந்தீங்களா? ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். நிம்மதியோடு தூங்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார், அதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறாண்டவரே, நன்றி செலுத்துகிறப்பா. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திராண்டவரே. இன்று காலை வேளையில் எங்களை எழுப்பதற்காக நாங்களுமே துதிக்கிறாண்டவரே, நன்றி செலுத்துகிறப்பா. நன்றியோடு ஸ்தோத்திராண்டவரே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்திரம். இன்று காலை வேளையிலும் கர்த்தர் நம்மளை ஜெயத்தோடு நடத்த போற கர்த்தருடைய கிருபையை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? வெற்றியோடு நம்மளை நடத்துவார், அதற்காக நம் தேவனை துதிப்போமா? ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திராண்டவரே. நாங்களுமே துதிக்கிறாண்டவரே, நாங்களுமே நன்றி செலுத்துகிறப்பா. உம்முடைய கிருபைக்காக நாங்களுமே துதிக்கிறப்பா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உண்மையுள்ளவர், கர்த்தர் வாக்குமாறாதவர். என்றேக்கும் கர்த்தாவே, எங்களை கர்த்தாவை நடத்துகிற தேவன், அதற்காக நாங்களுமே துதிக்கிறப்பா. உம்முடைய அன்புக்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஸ்தோத்திரம். 29 சங்கீதம் அதோடைய 1 வசனம். ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதையே செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையே அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அதோடைய 11 வசனம், அமேன். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிற தேவன், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். நாம் சேர்ந்து ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கிய தகப்பனே, அருமையான நல்ல காலைவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நேற்று முழுது எங்களை பாதுகாத்த கிருபைக்காக நன்றி, நல்ல தூக்கத்தை தந்ததற்காக நன்றி ராஜா. அப்பா ஸ்தோத்திரம், ஆரோக்கியமாக பலத்துடன் எழுப்பதற்காக ஸ்தோத்திரம். இன்று காலை வேளையில் எங்களை வெற்றி ஜாமீன் வெற்றியோடு நடத்துகிற உடைய கிருபைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஆசீர்வதிப்பாரப்பா. ஆமன் ஒருவரும் வெக்கப்பட்டு போவாதபடி அவரை ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய வல்லமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு இமேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரோகிகள் குணமாகட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில். இப்போ இந்த காலை வேளையிலே ரோகிகள் குணமாகட்டும், வயிற்று சம்பந்தமாயிருக்கிற எல்லா நோய்களும் வியாதிகளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது குணமாகட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை ஆமென் வயிற்று மேல் இறங்கட்டும் அப்பா ஸ்தோத்திரம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வயிற்றுக்குள்ள இருக்கிற கட்டிகள் நீங்கி போகட்டும், வயிற்றுக்குள்ள இருக்கிற வலி நீங்கட்டும் ஆமென். வயிற்றுக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் குணமாகட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில். இப்போதே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா ஸ்தோத்திரம் ஆமென். வயிற்று மேல் கர்த்தருடைய அற்புத வல்லமை இறங்கட்டும் ஆமன். தேவோட வல்லமை இறங்கட்டும், தேவ வல்லமை இறங்கட்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். அல்சர்கள் குணமாகட்டும் ஆண்டவரே. டிசம்பர் கர்த்தாவே ஸ்தோத்திரம், 11 2022 வயிற்று சம்பந்தமா இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் குணமாகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. கடன் பாரத்தில் இருக்கிறவர்களும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை ஆகட்டும், எல்லா கடன் பிரச்சனைகளும் நீங்கி போகட்டும். வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கட்டும். வீடு கட்ட ஆரம்பிச்சு கர்த்தாவே, இன்னும் அதுவும் ஆமென் தடையாயிருக்கிறது கர்த்தர், தடைகள் நீங்கட்டும். சீக்கிரம் அதை கட்டி முடிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்யும் ஆமென். ஆமென் பிள்ளைகளோட எஜுகேஷன் கர்த்தாவே ஸ்தோத்திரம் தொடர்ந்து கொண்டு போக முடியாதபடி தடையாய் நிற்கிறது கர்த்தாவே. பண பிரச்சனைகள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. விசா ப்ராசஸிங் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது சீக்கிரம் நடக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. இன்று காலை வேளையில் கர்த்தாவே உலகம்பா நடக்கிற திருச்சபையின் ஆராதனைகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆசீர்வதியும் மகத்துவத்தாலே நிரப்பீராக ஆண்டவரே. அவன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தின் காலையில் ஒவ்வொரும் ஆவியிலே நிறையும்படி கர்த்தருக்கு பேசி தாகத்தோட அவன் மக்கள் கடந்து வரட்டும், ஜனம் உற்சாகத்தோட கடந்து வரட்டும் அப்பா. போதகரே ஆசீர்வதி, மூலியத்தை பலப்படுத்தும், கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்தும் ஒவ்வொரு மக்களுக்காக ஸ்தோத்திரம். அவன் ஜெபத்தை கட்ட கிருபைக்காக நன்றி. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். அவன் கர்த்தர் உங்களை அபரிவிதமா விதத்தில் ஆசீர்வதிப்பான். கர்த்தருடைய
கிருபையும் சமாதானம் எப்போதும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆமென். மறந்துடாதே, நாளை 9:30 நமக்கு ஸ்பெஷல் மீட்டிங் இருக்கும். நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் அந்த மீட்டிங்கில் கட்டாயம் நீங்கள் பங்கு சேருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய நண்பர்களை அவங்களுடைய உற்றவர்களை கூட ஆமென் இந்த மீட்டிங்கில் நீங்கள் ஆமென் அழைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஆமென் ஹால் உங்களுக்கு செய்த அற்புதங்களை குறித்து அவரோட சொல்லுங்கள். நீங்கள் ஆமென் பெற்றுக்கொண்ட சமாதானத்தை, நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதங்களை அவர்களோட சாட்சியமாக நீங்கள் சொல்லுங்கள். அவர் கூட இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும்படி கர்த்தர் கிருபையை செய்வார். ஸ்தோத்திரம். ஆமென். தேவனுடைய வசனத்தை நாம் வாசிப்போம். ஆமென். எபிரேயர் 13:5-6 நாம் வாசிப்போம். ஸ்தோத்திரம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து. ஆமென். ஸ்தோத்திரம். வேத வசனத்தில் தேவ பிள்ளைகளுடைய நடப்பை குறித்து அநேக காரியங்களை எழுதியிருக்கிறார். நீங்கள் சாந்த குணமுள்ளவர்களாய் நடக்க வேண்டும், எல்லா இடத்தும் எல்லாவரோடும் சமாதானமாய் இருக்க வேண்டும், அப்படியே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று எழுதியிருக்க. ஸோ தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்க வேண்டி இருக்கதான ஒரு குவாலிட்டி, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து. ஆமென். நமக்குள்ளே பண ஆசை இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். நம்ம பண ஆசை இல்லாதவர்களாய் நாம் நடக்க வேண்டும். ஸ்தோத்திரம். எப்படியாவது எந்த விதத்திலாவது அவன் பணத்தை ஆமென் ஸ்தோத்திரம் அல்லையா கூட்ட வேண்டும் என்று நினைத்து, பணம் உண்டாக்க வேண்டும் என்று நினைத்து நீங்கள் ஓடக்கூடாது. ஸ்தோத்திரம் அல்லையா. ஆமென். ஜெபித்திலும் பிரச்சனை இல்லை, சர்ச்சுக்கு போயிலும் பிரச்சனை இல்லை, ஆராதனை அவன் செய்திடலாம் பிரச்சனை இல்லை. எப்படியாவது எனக்கு பணம் சம்பாதிக்கணும், பணத்தை நேடணும் என்று நினைத்து வேலைக்காக பிசினஸ்க்காக ஓடிட்டு இருக்கிறவர்கள் குறித்த வசனம் சொல்லுங்க. நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். ஆமென். ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. கர்த்தர் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ பணம் சம்பாதித்தாலும் அதுக்கு எந்த பிரயோஜனம் இருக்க மாட்டோம். ஆமென். கர்த்தரேக்கால் அப்புறமாய் நீங்கள் பணத்தை ஆமென் வாஞ்சித்தால் அதுதான் ஆமென் பண ஆசை என்று சொல்லுகிறது. முதல்ல நாம் ஆமென் வானத்தை பூமியை உருவாக்கி இருக்கிற கர்த்தருக்கு முக்கிய ஸ்தானத்தை நாம் கொடுக்க வேண்டும். பணத்துக்கல்லே ஆமென், ஐஸ்வர்யத்துக்கல்ல. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. ஆமென். நீதியின் மொழிகள் நான் வாசிக்கும் போது அவர் இப்படித்தான் எழுதியிருக்குது, நீங்கள் ஐஸ்வர்யத்தில் நம்பினால், பணத்தில் நீங்கள் ஆமென் ஆசை வச்சா நம்பினால் ஆமென் ஸ்தோத்திரம் நீங்கள் வெக்கப்பட்டு போயிடும். பணம் அவன் ஒரு கழுகு சட்டை அடித்து பறந்து உயர்ந்து போகிறத போல அது பறந்து போயிடும். ஹல்லேலூயா. நாம் ஆமென் ஸ்தோத்திரம் பணத்தை நேசித்து ஆமென் பிரார்த்தனையுடைய சமயத்தை மாற்றி வைத்து, ஆமென் ஜெபத்தை மாற்றி வைத்து, ஆராதனையை மாற்றி வைத்து அந்த பணம் உங்களை விட்டு போயிடும். ஹல்லேலூயா. ஆனால் யதார்த்தமாக இருக்கிற ஆசீர்வாதம் எது என்று கேட்டால் பணம் அல்லே. நமக்கு கர்த்தர் தந்திருக்கிற அந்த ஆரோக்கியத்தோடு சமாதானத்தோட நிம்மதியோடு நாம் வாழுகிறதான ஸ்தோத்திரம் அது யதார்த்தமான ஆமென் ஹாலி ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறது. ஸ்தோத்திரம் ஹாலி. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதுமென்று எண்ணுங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றது ஸ்தோத்திரம் அது வீடுக்குள்ளே ஃபுல்லாக நிறைய பணம் இருக்கிறது அல்ல. ஸ்தோத்திரம். நல்ல ஆரோக்கியம், நல்ல சமாதானம், நல்ல ஆமென் சந்தோஷம் இதுதான் ஆமென் ஹல்லேலூயா ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். நீதியின் மொழிகள் நாம் வாசிக்கும் போது ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. இப்படித்தான் நினைக்கிற கலகக்காரியுடைய வீட்டில் இருக்கிற மிஷ்டாங்க போஜனத்தை கால் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. ஆமென். சமாதானம் உள்ள வீட்டிலே ஆமென் ஒரு துண்டு அப்பம் ஹல்லேலூயா ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே ஸ்தோத்திரம். உங்களுடைய சகல ஆமென் தேவைகளை சந்திக்கும்படி கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென். பலதும் ஆமென் பலர் ஆமென் அநேகருக்கு பணம் இருக்கிறார், ஆனா அந்த முழுவதும் பணத்தையும் ஆமென் மருத்துவமனையிலே செலவழித்துட்டு இருக்கிறார். ஆனா நீங்கள் ஸ்தோத்திரம் கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தால் ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு இருக்கிறதே கால் அதிகம் மற்ற பலருக்கும் இருக்கலாம், ஆனா அவர்களுக்கு இல்லாத சமாதானம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் உள்ளது. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறது உங்களுக்கு இருக்கிறவைகளே போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னே ஆமென் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லுகிறாரே. ஸ்தோத்திரம். உங்கள் கையில் இருக்கிற 5 அப்பத்தை ஆமென் 5000 பேர் புசிக்கும்படி ஸ்தோத்திரம் அதை பெருக்க செய்கிறதுக்கு கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், கைவிடுவதும் இல்லை, உங்களை ஆமென் ஸ்தோத்திரம் ஹலே விட்டு விலகுவதும் இல்லை. ஆமென் ஸ்தோத்திரம் ஹலே. அதோடைய 6வது வசனம். அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று
சொல்லலாமே. ஸ்தோத்திரம் ஹாலலூயா. நிறைய சம்பாதிக்கலாம் என்று நாம் நினைத்தால் ஹாலலூயா ஒன்றும் நம்மளால் நேட முடியாது. ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது ஏதோ ஆமே ஸ்தோத்திரம் அது போதும் என்று நம்ம நினைத்து கர்த்தர் தருகிற அந்த ஐஸ்வர்யத்தில் நம்ம ஹால்யம் திருப்தியுள்ளவராயிருந்தால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவார். ஸ்தோத்திரம் ஹாலலூயா. இன்று காலை வேளையில் கர்த்தர் உங்களுக்கு தருகிறது ரெண்டு கரத்தை நீட்டி நீங்கள் சீகரித்துக் கொள்ளுங்கள். ஆமே ஸ்தோத்திரம். பண ஆசை இல்லாதவர்களாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். பண ஆசை எல்லா வித தோஷங்களுக்கும் காரணமாய் தீரும். ஆதலால் நீங்கள் அதை அறிந்து கர்த்தர் உங்களுக்கு தருகிறதே நீங்கள் அது போதும் என்று சொல்லிட்டு அதில் நீங்கள் ஆமீன் திருப்தியுள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஒருபோதும் ஆமீன் விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த வசனத்தில் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வளருவோம், நாங்கள் அதிகரிப்போம், நாங்கள் பெருகுவோம். ஒரு மகத்தமாக இருப்பார். We are blessed, we are really blessed, we are permanently blessed and highly favored. God bless you, God bless you, God bless you. Amen. Stotram.